श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिम् देहव्रताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् रूपेण सद्गुणगणैः परया समृद्ध्या भावैरुदारमधुरैरपि वा महिम्ना तादृक्तदीदृगिदम् इत्युपवर्णयन्त्यः वाचो यदीय विभवस्य तिरस्क्रियायै ஆழ்வானுடைய அனுபவம் ஸ்ரீவைகுண்ட விஷயத்துல நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாலு ஸ்லோகங்கள்னால ஸ்ரீவைகுண்டத்தினுடைய விசேஷத்தை ஆழ்வான் சாதிக்கிறேன்றதை ஏற்கனவே விஜாபித்தேன். எத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம்வா எதேவ பரமம் தமசரஸ்தாது தேஜோமயம் பரமதத்துவமயம் த்ருவம் யது ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்தம் எதுன்னு முதல்ல சொல்லி சொன்ன இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற ஸ்தானமாக இருந்துருக்கிறேன். பரமபதத்துக்கு அந்த ஸ்தானம் தமசுக்கு அப்புறமாக பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால்பட்டு பரமாகாசம்ன்ற பெயரோட திகழ்கின்றதுன்னு சொல்லி சொன்ன அந்த ஸ்தானம் தேஜோமயமாக இருந்துருக்கு. அங்க வந்து எல்லாம் சாத்வாச எல்லாமே ஆனந்த குணங்களுக்கெல்லாம் கிழங்காக திகழ்கின்றதுன்றதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல 41வது ஸ்லோகத்துல சொன்ன. அதுக்கப்புறமா எத் பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம் நித்யம் நிவிருத்தி நிறத்தை தனகாதிபிர்வா சாயுஜ்யம் உஜ்வலம் உசந்தி யதா பரோட்சம் யஸ்மாத் பரம் நபதம் அஞ்சித அஞ்சிதம் அஸ்தி கிஞ்சித் என்றாக சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சே பிரம்மா ருத்ரன் முதலியவர்கள்லாம் இந்திரன் முதலியவர்களால அடைய முடியாத ஒரு ஸ்தானமாக இருந்துருக்கு. நிவர்த்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிற யோகிகளுக்கும் சுலபமாக அடையக்கூடிய ஸ்தானம் இல்லை. இது சாயுஜ்யம்னு சொல்லக்கூடியது சயுக்பாவம் சமானமான போகத்தை உடையதான ஒரு நிலை. அந்த இடத்துல இதுதான் வந்து இது இதுக்கு மேல்பட்டதான இன்னொரு வஸ்து இல்லாத மேம்பட்டதாக திகழ்கின்றதுன்றதெல்லாம் சொல்லி சொன்ன போன ஸ்லோகத்துல. இப்போ பரமபதத்தை பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. பரமபதம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையோ? இப்ப அப்படி இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும், விசேஷமா இருக்கும்னாக்கா அந்த விசேஷத்தினுடைய நிலை என்னன்னு தெரியலையே, அதை சொல்லணும்ன்றதுக்காக இப்ப இதுல இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறேன். ரூபேண சத்குண கணைஹி பரயா சமிருத்யா பாவைஹி உதார மதுரைஹி அபிவா மகிம்னா தாதிருக்கு தத்து ஈதிருக்கு இதம் இத்யுபவர்ணயந்த்யா வாசா யதீய விபவஸ்ய திரஸ்கிரியாயை. ரொம்ப அழகான சப்தங்கள். ஆழ்வானுடைய ஒரு அனுபவமே தனி, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். ஆழ்வானுடைய சீசூக்திகளை அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு ஆழ்வான் பெரிய கவி. இப்போ அவர் ஒரு கவியாக இருந்துட்டு ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணனம் பண்ணணும், எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொல்லணும்னு பாக்குறேன். ஒரு வஸ்துவை பத்தி புகழணும்னாக்க அதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துக்காட்டாக எல்லோருக்கும் ஒரு அறிமுகமான இன்னொரு வஸ்துவை காண்பிச்சு இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லணும். இதுல
ஒவ்வொரு வஸ்துவையும் பல பிரகாரங்களால சொல்றோம். இப்ப ரத்னத்தை எடுத்துட்டோம்னாக்க வைரக்கல்லு, இது வைரக்கல்லு எப்பேற்பட்ட வைரக்கல்லுனாக்க அதனுடைய ஜொலிப்பு பூரிப்பு அதை கொண்டுதான் இது உயர்ந்த ரத்னமா இல்ல சாதாரண இதுவான்றதை நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இது அடிக்கிறது இல்ல, அந்த ஒரு பிரகாசத்துல பார்த்தோம்னாக்க சில பேர் வைரத்தோட எல்லாம் போட்டிருந்தாள்னாக்க அது மேல இன்னொரு ஒரு ரஷ்மி ஒளி பட்டுதுன்னாக்க எல்லா இடத்துலையும் அந்த காந்தி பரவி ஒரு விப்ஜார் மாதிரி ஒரு அநேக வர்ணங்களோட கீழெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒளி இருக்கும், அது நிஜமான ரத்னமா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பிரகாசம் ஏற்படும். இப்போ ஒரு பிரகாசத்தை சொல்லி அதனுடைய ஏற்றத்தை சொல்லி சொல்லணும் இல்லையா, அதனுடைய மாதுரியம். ஒரு சில வஸ்துக்களை சொல்றது, அந்த வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இனிப்பா இருக்கும், தேன் எப்படி இனிப்பா இருக்கும்னாக்க யார எப்படி சொல்றது, அது தேனே சாட்டது இல்லை ஒரு குழந்தை, தேன் தித்திக்குண்டான்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும்னு சொன்னா அது குழந்தைக்கு சொல்லச்சு வேற என்ன சொல்ல முடியும், கல்கண்டு மாதிரி தித்திக்குன்னு தான் சொல்லணும் இல்ல கல்கண்டு காட்டிலும் பன்மடங்கு தித்திக்கும் இது சாட்டு பாருன்னு சொன்னாக்கதான் அதுக்கு தெரியும். இல்ல இன்னொரு பதார்த்தம் நாம ஆற்றுல தெளிக பண்ற பதார்த்தத்தை இது போக்கியமா இருக்கும்னு சொல்லி குழந்தைக்கு புதுசா சாப்பிடுறதுக்கு சொல்லணும்னாக்க இது தேன் மாதிரி இனிப்பா இருக்கும், இந்த பலாப்பழம் எப்படா இருக்கு தேன் மாதிரி இனிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அதனுடைய மதுரத்தை கொண்டு இனிமையை கொண்டு நாம தீர்மானம் பண்ணலாம், இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றதான். அதுல இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது அந்த வஸ்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு அதனுடைய சிறப்பை சொல்றது, அதனுடைய பிரகாசத்தை கொண்டு அதனுடைய சிறப்பை சொல்றது. அசோக ஹால் எப்படி இருக்கும் ராஷ்டிரபதி பவனத்துலன்னாக்க நமக்கு என்ன நம்மாத்து ஹாலையும் குடிசையும் பார்த்தா சொல்ல சொல்ல முடியும், சொல்ல முடியாது. இது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அது ஏதோ ஒரு வேற ஏதோ எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள விசேஷமான இடம் எதுவோ அந்த இடத்தை காண்பிச்சு இந்த மாதிரி பத்து மடங்கு சோபையாக இருந்துட்டு இருக்கோம், இது ஒரு பையன் இருக்கான் திருவேந்திபுரத்துல இருக்கிற ஒரு பையன் பகல் பத்து ராபத்து உற்சவத்தும் போதெல்லாம் அங்க பெரிய டூம் லைட் எல்லாம் போட்டு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணுவா, அங்க பெருமாள் தேவநாதன் எழுந்துருளச்சு ஆழ்வார்கள்லாம் எழுந்துருளச்சு அந்த உற்சவத்தும் போது இருக்க மாதிரி, அந்த மாதிரி பகல் பத்து காலத்துல மண்டபங்கள் எல்லாம் எப்படி இதுவா இருக்குமோ பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி நூறு மடங்கு பிரகாசமா இருக்கும், எப்பவுமே பிரகாசமா இருக்கும் இல்ல எப்பவுமே இதுவா இருக்கும்னு எதனா சொல்லி சொன்னாதான் அந்த குழந்தைக்கு அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால ரூபேன வடி வழகு இவ எப்படா இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எத்த சொன்னாலும் அது வந்து பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு சமமாக எதையுமே சொல்ல முடியாது. ஆகையால ரூபத்தினாலையும் சத்குண கணகி பரையா சமிருத்தியா அப்படின்ற மூணாவது என்னதுன்னா சமிருத்தி, அந்த இருக்கக்கூடிய ஒரு செழிப்பு செல்வம் திரு குழந்தை அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற செல்வம்ன்றது எந்த செல்வத்தை சொல்றது, அமுதன் எழுந்தருள் இருக்கிறதே ஒரு செல்வமாக இல்ல அது சோழ நாடா இருக்கிற அப்படின்னால அந்த சோழ நாட்டுல சமிருத்தமாக தானியங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆகையால அதை கொண்டு அந்த செல்வம் மல்கன்னு சொல்லி சொல்றா அப்படின்னா யார் திருஷ்டியில எதுவோ அது அந்த மாதிரி ஒரு சமிருத்திய கொண்டு சொல்றது. இப்ப நம்ம பக்கத்துலாம் இருந்து பார்த்தோம்னாக்க ஜலத்துக்கே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, அப்ப அந்த ஜலத்துக்கு பார்த்தோம்னா எதுக்கு என்ன ஐயோ நாமெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கோம், வருஷம் 360 நாளைக்கும் ஜலத்துக்கு பஞ்சம் இல்லாத இருக்கக்கூடிய கஷேத்திரம்னா அந்த ஜலத்தினுடைய சமிருத்தியிட்டு சொல்றது. லோகம் மொத்தம் மழை பெய்யறது, நாவல் பாகத்துல மழையே பெய்யல, இது என்ன பண்ண முடியும், அப்ப அந்த லோகத்தை தாமிரபரணியில கரபுரண்டு தண்ணி ஓடுறதுன்னு சொல்லி சொல்ற இது நாம அதிகம் நினைச்சுக்க முடியும். இப்ப எதை சொல்றது, ஐயோ அந்த மாதிரி நம்ம ஊர் இருக்கக்கூடாதான்னு ஒரு ஆசை ஏற்படுறது நமக்கு அந்த ஜல சமிருத்திக்காக பாக்குச்சு. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செழிப்பு, அந்த செழிப்பை கொண்டு அந்த இடத்த ஸ்தோத்திரம் பண்றது,
ஒரு காலத்துல திருக்குடந்த ஆண்டவன் சாய் பேர்னு சொல்லுவா. இந்த பக்கத்துல தொண்ட மண்டலத்துல இருக்கவெல்லாம் சாமி தேசிகன் வேணா தொண்ட மண்டல வேதியர் வாழவேன்னு சொல்லிட்டேன். தவிர எல்லாம் வானம் பார்த்த பூமி, எப்ப கணத்துல எங்க ஜலம் இருக்கும், குளத்துல எவ்வளவு நாள் ஜலம் இருக்கும்ன்றது தெரியாது பாவம். இவெல்லாம் அல்லாடிண்டு எப்ப வேணாலும் போய் தீசாமல், அதாவது தீசாமாட்டு வரத்துக்கு நாழி ஆயிடும்ன்ற மாதிரி இருட்டுல போக முடியாது. எல்லாரும் அனுஷ்டாத்தலாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த கிணறாப்பிடுமா அந்த கிணறாப்பிடுமான்னு போய் தீசாமாட்டு வருவா இந்த பக்கத்துலாம் அப்படின்னு சாய் பேர்னுவார். அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா தென்தேசத்துல 365 நாளும் காவேரியில ஜலம் போகும். அது தந்திரி காவேரியில இல்லாட்டாலும் வடதிரி காவேரியில ஸ்ரீரங்கத்துல எப்பவும் ஜலம் போகும்னு ஒரு பிரசித்தி அந்த காலத்துல. ஆனா அது சாமி மாதிரி மகான்கள் எழுந்துள்ள இருந்தது, நம்மள மாதிரி இருக்கிற காலமா போயிடுச்சோம்னாக்கா அதுக்கும் ஒரு வறட்சி ஏற்பட்டு வருது. இப்ப போனோமான சித்திர ஆணை ஆடியில போனோமான ஜலம் வருமானு தெரியாது, ஜலம் இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வறட்சி அங்கெல்லாமும் இருக்கு. எங்கேயோ போய் தீசாம அடுப்போனோம். அதையால இது பல பேர் வைதிகத்தை கடைபிடிக்க முடியாத போயிடுறதுன்னாக்கா அதுக்கு காரணம் இயற்கையும் அனுகூலமா இல்லை. அதனாலதான் அந்த வைதிகத்துல வரைச்சு நிச்சயம் அவகாச ஸ்நானம் பண்றது விசேஷம். காவேரியில நான் பார்த்த ஒரு 20 வருஷம் 15 20 வருஷம் என்ன பார்த்தோம்னாக்கா திரு வடதிரு காவேரியில காத்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு தீசாமோட போனோம்னா அவ்வளவு பேர் நம்மளவ மொத்த பேரும் வந்து புருஷான் ஸ்திரீக்கள் எல்லாரும் பிம்மாலேயே வந்து தீசாமாடி எல்லாம் பண்ணுவா. இப்ப பார்த்தோம்னா காவேரிக்கு போறவாளே ஒரு 3 பேர் 4 பேர் ஆயிட்டா அவ்வளவு பெரிய கேத்திரத்துல. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜலம் மொத்தம் அண்ணண்ட பக்கம் போயிடுறது, அதனுடைய ஓட்டம் அந்த பக்கம் போயிடுது. 3/4 கிலோமீட்டர் மணல்ல நடந்து போக முடியல, சரீரத்துல சக்தி இல்லை, ஆத்துலயே என்ன உண்டோ அதுல தீசாமாட்டு போறா, அவ்வளவுதான் வருது. அப்ப அந்த இயற்கையும் நமக்கு அனுகூலமா இருந்தாதான் வைதிகத்தை நாம பின்பற்ற முடியும், அந்த ஆச்சாரங்களை பின்பற்ற முடியும். அது ஏன் அனுகூலமா இல்லைன்னா நம்மளுடைய பாப விசேஷம் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த இது மாதிரி வரைச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சமிருத்தியை கொண்டு சொல்லி சொல்லணும். அது இப்ப ஏற்பட்டது இவ்வளவு சமிருத்தியோடு இருந்துட்டு இருக்கு. வருஷம் 365 நாளும் சமிருத்தி ஜல சமிருத்தியோடு இருந்துட்டு இருக்கு. வருஷம் 365 நாளும் எதுக்கும் தானியங்களுக்கெல்லாம் இந்த தேசத்துல பஞ்சமே இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விசேஷத்தை கொண்டு ஸ்தோத்திரம் பண்றதுன்றது கவிகளுடைய மரபு. பாவீருதார மதுரை ரபிவாக மகிம்னா ரூபேண சத்குணகணை பரயா சமருத்யா உதார மதுரை பாவீரபி. அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சந்தோஷம், ஒரு பாவம், ஒரு பௌக்கியத்தை. கொடைக்கானலுக்கு போறா, ஊட்டிக்கு போறேன்னு போறா, எல்லாரும் போறா. அங்க போகச்சே என்னத்துக்கோசரம் பாக்குறா, இங்க இல்ல ஆட்டில் இல்லாத ஏசியா அங்க போய் உட்காந்துருக்கிறதுக்கு, அந்த குளிர்ச்சி இல்லாத பண்றதா அப்படின்னா எங்க பார்த்தாலும் புஷ்பிச்சிருக்கு. அந்த புஷ்பத்தை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்கு. அது என்ன புஷ்பன்றது வேற விஷயம். எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னாக்க ஒரே பச்சை பசீர்னு இருந்துட்டு இருக்கு. அந்த செழுமையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு இயற்கை அழக பார்த்து ஒரு சந்தோஷத்தை அடைகிறோம் நம்போம். அப்ப அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறது அங்க இருக்கிற ஒரு இயற்கை சூழ்நிலை. அந்த மாதிரி சில இடங்கள்ல ஒரு போக்கியத்தை இந்த இடத்துல இருந்தாலே அப்படியே இருந்துட்டே இருக்கலாம் போல தோணும். சமுத்திரத்துக்கு போய் போறோம், சமுத்திர கரையில போய் பீச்சில் போய் பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே சமுத்திரம் அலை அடிச்சுட்டே இருக்கு. அது அலையடி காலில் வருது, இது போறது போயிட்டே வருது. அது எவ்வளவு நாள் பார்த்துருந்தாலும் சமுத்திரத்தை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்கணும் போலதான் தோன்றது. அது போறோன்ற எண்ணமே நமக்கு வரமாட்டேன்றது. அது என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த சமுத்திரத்துல இருக்கிற ஒரு காம்பீரியம், அதுல இருக்கக்கூடிய ஒரு போக்கியத்தை. இப்படி அந்த மாதிரி சில சில தேசங்களுக்கு விசேஷம் சொல்லப்படுகிறது. இப்படி கவிகள்லாம் சொல்லச்சே ஒரு அத்தியாச்சரியமான ரூபத்தை கொண்டு இந்த மாதிரி ரூபத்தோட இப்படி இருக்கு என்ன சொல்லி சொன்னமானாக்க அந்த ரூபத்தை கொண்டு சொல்லி சொல்றார் சில பேர். அதே மாதிரி வர்ணனை பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய குணங்கள், அங்க இருக்கிறவங்களுடைய குணங்கள்,
அப்படின்னு அழ்வாரும் சாதிக்கிறார். திருக்கோட்டியூர்ல இருக்கிற பரம பாகவதாரெல்லாம் காசின் வாங்கி கரங்கள் வைக்கலாம்னு ஒரு பொற்காசு கொடுத்தா ஒரு கை நெல்லுதான் கொடுக்கறதுன்ற அளவு பஞ்சமான சமயமா இருந்தாலும் கூட அங்க இருக்கிறவாள்லாம் பாகவத ஆராதனம் பண்ணுவா அப்படின்னு விசேஷமா அவளுடைய நற்பண்புகளை பத்தி சொல்லி சொல்ற. இப்படி அந்த வஸ்துக்களுடைய விசேஷம் அந்த ஊர்ல தேசத்துல இருக்கக்கூடிய குணங்களை பத்தியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய செழிப்பை சமிருத்தி அந்த செழிப்பை கொண்டோ அல்லது அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய போக்கியத்தை அங்க போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த இடம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு தாதிருக்கு தது ஏதிருக்கு இதம் அது அப்படிப்பட்டது இது இப்படிப்பட்டதுன்னு கவிகள்லாம் சொல்லுவா. இப்ப ஸ்ரீவைகுண்டத்தை எப்படிப்பட்டதுன்னு கவியா இருந்திருக்கிறவா சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இதுதான் சொல்லி இந்த இடத்துல ஒரு ஒரு கவியாக ஆழ்வான் ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்ற. தாதிருக்கு ஈதிருக்கு அப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாததான ஒரு தேசம் எதுன்னாக்க அது ஸ்ரீவைகுண்டம். ஏன்னா எத்த ஒரு உபமானமாக சொன்னாலும் கூட, அதாவது குணத்தை இட்டோ ரூபத்தை இட்டோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய வஸ்துக்களை இட்டோ இது விசேஷமாக இருக்குன்னு அந்த பறையா சமிருத்தின்னு அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அதனுடைய செழிப்பு அந்த செழிப்பை இட்டோ இல்ல அங்க இருக்க அந்த ஸ்தானத்துல வரக்கூடிய போகத்தை இட்டோ இது இப்படி இருக்கும்னு ஒண்ணு சொல்ல முடியாது வர்ணிக்க முடியாததான ஒரு ஸ்தலம் அது. ரூபேண சத்குணகணை பறையா சமிருத்தியா பாவைருதார மதுரைரபிவா மகிம்னாம் தாதிருக்கு தத்து ஈதிருக்கு இதம் இத்யுபவர்ணயந்த்யா. சரி, எதனா ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, எப்படி இருக்கு எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்லணும். நான் டெல்லிக்கு போயிருந்தேன், டெல்லிக்கு போய் அசோகஹால பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன என் குழந்தைக்கு அசோகஹால் எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு கேட்டாக்க ஏதோ இந்த ஊர்ல ஏதோனா ஒரு ஹால காண்பிச்சு அந்த ஹால் மாதிரி இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும், இந்த மாதிரி 10 மடங்கு விசேஷமா இருக்கும்னு ஏதோனா ஒன்ன பார்த்து சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்ஸு அந்த அப்படி இருக்கக்கூடிய பிரகாசம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன மாதிரி பிரகாசம் இருக்குன்னு நாம ஏதோ மத்தியான வேளையில வெயில் மாதிரி எப்பவுமே அங்க பிரகாசமா இருக்கும், ராத்திரி பகல்ன்றது தெரியாததாக இருந்துருக்கோம்னு திருமலையில போய் பெருமாள் சேவிக்க போறோம். திருமலையில போனோம்னாக்க அந்த கோபுர வாசப்படியில அங்க இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை பார்த்தோம்னாக்க அந்த ராத்திரி பகல்ன்ற வித்தியாசமே தெரியாது, அவ்வளவு வழக்கம் அவ்வளவு பிரகாசத்தோடையும் இருக்கும், நம்ம ராத்திரியில சஞ்சரிச்சிருக்கோன்ற ஒரு பாவமே அந்த வெளிச்சத்தை கொண்டு வராது. குளிர் வருது இதெல்லாம் வருது, அது பிரயுக்தமா வேணா ராத்திரின்னு நாம தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லா சமயத்திலையும் வெளிச்சம் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கோம். அப்படிலாம் இருந்துருக்கச்சு பகல் ராத்திரி எல்லாத்தையும் ஒன்னா இருக்க மாதிரி இன்னைக்கு மாத்திரம் இல்ல ஆழ்வார் காலத்திலேயே அப்படி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ல அவரே அப்படி மங்களா சாதனம் பண்ணிருக்க. அந்த மாதிரி ஒரு ஸ்தலம்னு ஏதோ ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லணும். நம்ப அப்படி பார்த்தோம்னாக்க எந்த திருஷ்டாந்தமுமே அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏற்றதாக ஆகாது. அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எதையுமே சொல்ல முடியாது. அப்படி எத்தையானா சொல்லி நாம புகழ்ந்தோம்னாக்க வாசகாங்கிய விபவஸ்யதிரஸ்கிரியாயை வாசகா எதீய விபவஸ்ய திரஸ்கிரியாயை அப்படின்னு சொன்ன எதையான ஒரு திருஷ்டாந்தம் காண்பிச்சு அந்த ஸ்தானத்தை நாம புகழ்ந்தோமானாக்க அது அந்த பெருமைக்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பெருமைக்கு ஒரு இழுக்கு ஏற்படுவது போலதாக தான் ஆகுமே தவிர அதுக்கு ஒரு சிறப்பு சொன்னதாக ஆகாது. எப்பவுமே நீச திருஷ்டாந்தம் சொன்னோம்னாக்க அது அவ்வளவா நன்னா இருக்காது.
அதுக்கு வந்து அதுல ஒரு தோஷம் தான் சொல்றதாக தான் ஆகுமே தவிர நல்லது சொன்னதாக ஆகாது. அதுல வரைக்கு ஒரு இது சொல்றேன் நான் இந்த இடத்துல திருஷ்டாந்தம். ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்க, அவ ரெண்டு பேரை பத்தி சொல்லச்சு அவ எப்படி இருந்துட்டு இருக்க, அவளுடைய தோழமை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க நகமும் சதையும் மாதிரி அவளுடைய அவ தோழமை கொண்டிருக்கான்னு சொன்னாக்க அது விசேஷமான அனுபவமாக ஆறுது. அதை விட்டுட்டு வேற விதமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொன்னோம்னாக்க அசுத்தமான ஸ்தலத்துல சாக்கடை மாதிரி இருக்க ஸ்தலத்துல எப்ப பார்த்தாலும் கொசு இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கா இவ ரெண்டு பேரும் விட்டு பிரியாத இருந்துட்டு இருக்கான்னு சொன்னாக்க அது அவளை புகழ்வதாக ஆகுமா? எதிர்ப்பி அது ரெண்டும் இல்லாத இருக்கிறது இருக்காது, எல்லாம் இருக்கிறத அது வந்து பிரியாததாக தான் இருக்கு. அதை போய் சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன், கட்டாயம் சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் இப்படி சொன்னா அவளை பழிக்கிறதா தான் ஆகுமே தவிர புகழ்வதாக ஆகாது. அந்த மாதிரி சன்னிவேசத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு நாம கணக்கு இத சொன்னமானாக்க அது பழிப்பதா தான் ஆகுமே தவிர புகழ்வதாக ஆகாது என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த எதுவுமே திருஷ்டாந்தமாக ஆகாது அப்படின்னு யத்துர்க்ருஹம் துர்க்ரஹம் மத்கிராம் தது விஷ்ணோஹோ பரமம் பதம். இது ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பக்தர் சாதிக்கிறார், இவருடைய குமாரர் சாதிக்கிறார். யத் துர்க்ரஹம் மத்கிராம், என்னுடைய வாக்குனால எது அறிய முடியாததாக இருக்கிறதோ தது விஷ்ணோ பரமம் பதம், அதுதான் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற பதம் பரமபதம் என்பதாக. இப்போ பரமபதம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி. திருமாமணி மண்டபம்னு சொல்லி சொல்றது, இப்ப ஆயிரங்கால் மண்டபத்துல பெருமாள் திருமாமணி மண்டபத்துல பெரிய பெருமாள் தான் நம்பெருமான் எழுந்தருள போற பகல்பத்த உற்சவம் முடிஞ்ச உடனே ராப்பத்த உற்சவத்துல இருக்கும். அது திருமாமணி மண்டபத்தினுடைய ஒரு அணுகாரம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல திருமாமணி மண்டபம் எப்படி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ உபனிஷத்கள் உபனிஷத்துல அதே மாதிரி இந்த இடத்துல அமைச்சு பண்ற. இப்ப இத போய் இது திருமாமணி மண்டபம்னு சொன்னோம்னாக்க இவ்வளவுதானா அதுன்னு மாதிரி ஆயிடுச்சோன்னா என்ன பண்றது? ஆகையில எதையுமே திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. இது அணுகாரம்ன்றது நம்மளால இயன்ற வரையிலும் அதை அணுகாரம் பண்றோம். அதுல வேற இன்னொரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, ரங்கநாதன் எழுந்தருளிட்டேர்னாக்க எப்பேற்பட்ட ஸ்தலமாக இருந்தாலும் அது திருமாமணி மண்டபமாகவே ஆயிடும்ன்றது அந்த பக்தி விசேஷத்தினால சொல்றது. சாமானிய ஜனங்களுக்கு சொல்லச்சு இது பூர்த்தியா சொன்னதாக பெருமையை பூர்த்தியா சொன்னதாக ஆகாதுன்றது தாற்பயம் இதுல வரைச்சு. இந்த இடத்துல ஒரு வார்த்தை சாதிச்சிருக்க, பரமபதத்தை அப்படி இப்படின்னு சொல்லி தத்து தாதிருக்கு தாதிருக்கு தத்து ஈதிருக்கு ஈதம் அப்படின்னு வர்ணிக்கிறது வர்ணிச்சமானாக்க எதீய விபவத்திய திரஸ்கிரியாயின்னு அந்த பரமபதத்தினுடைய விபவத்தை அதனுடைய பெருமைக்கு இது திரஸ்காரமாகவே ஆகும்னு ஆழ்வான் சாதிச்சிருக்கிற இப்படி சொல்லலாமா என்று ஒரு கேள்வி. ஸ்ரீவைகுண்ட கத்தியம் எம்பெருமானார் சாதிச்சிருக்க, அந்த ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல பரமபதத்துல பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கேன்றத ரொம்ப அழகா சாதிச்சிருக்க, முழுசா சாதிச்சிருக்க. அப்படி இருக்கச்சு எம்பெருமானார்லாம் சாதிச்சிருக்கிறத போய் பரமபதம் இப்படி எல்லாம் இருக்கின்றது, அப்போ அது போய் அந்த பரமபதத்தினுடைய விசேஷத்துக்கு மகிமைக்கு அது திற இழுக்கு ஏற்படுத்துமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்ல இவரே தான் இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்லோகத்தினால பரமபதம் எப்படி இருந்திருக்கு ஜோதிஷாங் ஜோதிஷாக இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்லிருக்கு, அது மாத்திரம் திரஸ்காரமாக ஆகாதா? என்ன சொல்ற இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன என்பதுதான் பார்க்கணும். இதுக்கு
ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தியிலிருந்து நம்ம விடை பெறலாம், அதாவது அதுல இருந்து இதுக்கு பதில் கிடைக்கும். ஆழ்வார், நம்ம ஆழ்வார் மூணாம் பத்துல வரைச்சு முடிச்சோதியாய் பாசுரத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுமோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுமோ, படிச்சோதி அடையடும் பல்கலனாய் நின்பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுமோ திருமாலே கட்டுரையே. ஒரு ஆச்சரியம், அழகரை சேவித்த திருமாலிருந்த இருக்கிற அழகரை சேவித்த உடனே அவருக்கே ஒரு ஆச்சரியம். அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் திரு அபிஷேகத்தை சேவிக்கிற முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்தது ஒன்று அந்த திருவபிஷேகத்தையும் திருமுக மண்டலத்தையும் சேவிக்கிற, அங்கேருந்து கீழே திருவடியை சேவிக்கிற, திருவடியும் பாதப்பீடத்தையும் சேவிச்சு தாமரையாய் அலர்ந்தது ஒன்று சொல்கிற, அதுக்கப்புறமா நடுவில் சேவிக்கிறேன் சேவிச்சோம்னாக்க அது ஆச்சரியமான பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருந்துருக்க, இப்படி எல்லாம் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறேன்னு ஒரு திருஷ்டாந்த புரஸ்தரமாக அந்த அழகரை அனுபவிக்கிறேன். அனுபவித்த பிறகு அடுத்த ஸ்லோகம் அடுத்த பாசுரமே சாதிக்கிற, கட்டுரைக்கில் தாமரையினின் கண்பாதம் கையொவ்வா, கட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளியொவ்வாது, ஒட்டுரைத்து உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்று காட்டுமால் பரஞ்சோதி. வஸ்துதா சொல்ல போனோம்னாக்கா நர்த்தம் கட்டுரைக்கில்னா, தாமரையனின் கண்பாதம் கையொவ்வான், தாமரையனின் கண்பாதம் கை ஒவ்வா. பின்ன இந்த தாமரைன்றது ஒரு ஜாத்திய வச்சனத்துல சொல்லி சொல்ற, பாணிபாத வதனேட்சண சப்தை அம்புஜான்யபதிஷன் வரதத்வம். சிவபெருமானுடைய திருக்கண்கள், திருக்கைகள், உள்ளங்கை, திருவடி, திருமுக மண்டலம், திருக்கண்கள் எல்லாமே தாமரை போல இருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற வரதராஜ ஸ்தவத்துல. அதுக்கெல்லாம் மூலம் இதுதான். வஸ்துதா எப்படி இருக்கு அப்படின்னா, தாமரையினின் கண்பாதம் கையொவ்வா, தாமரை புஷ்பம் இருந்துருக்க உம்முடைய திருவடி, இதை போய் திருஷ்டாந்தமா சொல்ல முடியாதான்னு அர்த்தம். உம்முடைய திருக்கண்களுக்கோ உம்முடைய திருவடிக்கோ உம்முடைய திரு கைகளுக்கோ எதுக்குமே தாமரை புஷ்பத்தை திருஷ்டாந்தமா சொல்ல முடியாது என்று சொல்றார். இதே ஆழ்வானே சுந்தரபாகுஸ்தவத்துல சாதிக்கிறார், அதீர்கம் அப்ரேம துகம் கணோஜ்வலம் நசோரம் அந்த கரணஸ்யபஸ்யதாம் அனுஜம் அப்ஜம் கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர்திருஷோ. வனாத்ரிநாதன் இந்த திருமாலிரு சோலையில எழுந்தல் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விசாலமான திருக்கண்களுக்கு எல்லாரும் திருஷ்டாந்தமும் தாமரை புஷ்பத்தை போய் சொல்லி சொல்றா, அதீர்க்கம் அப்ரேம துக்கம் நீண்டவ பிரியமாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இப்படி ஆழ்வாரும் மங்களாசாசனம். ஆகையால அந்த மாதிரி பெருமானுடைய திருக்கண்கள் நீண்டதாக இருக்குன்னா தாமர புஷ்பம் அந்த மாதிரியா இருந்துருக்கு, அதீர்க்கம் அந்த பெருமாள் திருக்கண்கள் மாதிரி அது நீண்டதாக இல்லைன்னு அதை போய் எப்படி திருஷ்டாந்தம் சொல்றதுன்னா, அப்ரேமதுகம் அப்ரேமதுகம் தாமர புஷ்பத்தை பார்த்தோன்னே அப்படின்னா நம்மளுடைய பிரேமை எது பண்றதா, பெருமாள் அந்த திருக்கண்களை சேவிக்கிட்டு சுவாகத்தோதார நேத்திரம்னு சொல்லி சொல்ற, அனாமய வாக்கிய கர்ப்பைன்னு சொல்ற, கண்ணாலேயே சௌக்கியமா இருக்கான்னு கேட்கிற, வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கு, அந்த மாதிரி இல்லாம தாமர புஷ்பம் இருந்துருக்குன்னு அர்த்தம். கணோஜ்வலம் இது மத்தியான வேளையில பிரகாசிக்கிறது, ராத்திரி வேளையில மூடிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு, அது எப்பவுமே பிரகாசிச்சுண்டு எப்பவுமே மலர்ந்ததாக இருந்துருக்கு எம்பெருமானுடைய திருக்கண்களை சொன்னச்சு. நச்சோரம் அந்த
அந்தக்கரணஸ்ய பஷ்யதாம் அந்தக்கரணஸ்ய பஷ்யதாம் அந்தக்கரணஸ்ய நச்சோரந்த. அதை பார்த்த உடனே அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை சேவிச்ச உடனே அப்படியே மனசு மொத்தத்தையும் கொள்ளை கொண்டு போயிடுறது அந்த மாதிரியாக இருந்துட்டு இருக்கு இல்லையே. அனுஜம் அப்ஜம் கதம் நிதர்சனம். அனுஜம்னு சொல்லச்சு என்னன்னா ருஜுவானதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருக்கண்கள் கோணல் இல்லாத இருக்கு. அதாவது கோணல்ன்ற சப்தம் கோணல் இல்லை நேர்ன்ற சப்தம் என்னன்னாக்க ஒரு கிருத்திரிமம் இல்லாத ஒரு பார்வை பெருமாளுடைய பார்வை. அனுகிரகம் மாத்திரம் பண்ணணும்ன்றது எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டாட்சம் அது. இது தாமர புஷ்பத்தில் வரைச்சே அது வளைஞ்சிக்கிறது அந்த மாதிரி இல்லை. இது இப்படிலாம் இருந்துன்னு இருக்கிற இந்த தாமர புஷ்பத்தை போய் பெருமாள் திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமாக சொல்லலாமா அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். அதெல்லாம் இந்த இடத்துல மனசுல இதுக்கும் மூல காரணம் ஆழ்வாருடைய சீசுக்தி. கண்பாதம் கையொவ்வா கட்டுரைத்த நண்புண்ணொள் திருவேணி ஒளிவாது. பெருமாளுடைய திருக்கண்களை பாக்குற ஜிதந்தே புண்டரீ காட்சா நமஸ்தே விஸ்வபாவன தொம்மே அகம்மேன்னு சொல்ல நீ பிரிவுனா நான் பிரிவுனான்னு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பெரிய இது வருது. என்ன சொல்றது நான் என்ன சேர்ந்தவன் தான் ஒன்ன சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி சொல்லி அவன் ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிறான். அதைதான் இதை சொல்லச்சு அந்த ஜிதந்தை ஸ்தோத்திரத்துல வச்சு பெருமாள் தங்களுடைய கண்ணழகா காமிக்கிறேனா காமிக்க மாத்திரம் உடனே ஜிதந்தே நீ ஜெயிச்சுட்டே நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்றேனா. அப்ப அந்த ஜிதந்தேன்ற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணழக அதுக்கு திருஷ்டாந்தமா எந்த தாமர புஷ்பத்தை நாம சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு கண் பாதம் திருவடிக்கு சொல்லச்சே அந்த திருவடியில போய் விழறோம் நாம அந்த தாமர போல்ன்ற திருவடியில விழச்சே அதுக்கு எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படின்னா அந்த கழு போற்று விழும் திருவடிகள்னு சொல்லி சொல்ற வியாக்கியானம் பண்ணச்சு. அந்த ஜிதந்தே நீர் உங்க கண்ணழக காமிச்சு என்ன ஜெயிச்சுட்டே உடனே நான் என்ன பண்றோம் அப்படின்னா அவர் திருவடியில வந்து விழறோம். அந்த திருவடியில விழறது இருக்க அப்போ எவ்வளவு பெருமை இருந்துட்டு இருக்கு. இது வெறும் ஒரு தாமர புஷ்பத்தை மாதிரியா சொல்ல முடியும் இந்த திருவடிகளைன்னு தாத்பரியம். கண் பாதம் கை பாணிபாத வதனே க்ஷண சப்தைரம் புஜான்யபதி சன்னே. அந்த பாணின்னு சொல்லி சொல்றதே அதுவும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்ப பெருமாளுடைய திருக்கைகள் எப்படி இருக்குன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த திருக்கைகள்னு அந்த கைகளால எடுத்து அணைக்கக்கூடிய திருக்கைகள். அனுமார் ஒரு குரங் அதாவது கபி அவரை போய் அவர் விழுந்து அவரை போய் அணைச்சுகிறேன். யாரெல்லாம் பெருமாளுடைய திருவடியில விழறாலும் அந்த விழறவாழ தான் தன் திருக்கைகளால எடுத்துட்டு அணைச்சுகிறேன்னாக்க அந்த கைக்கு சமானமா ஒரு தாமர புஷ்பத்தை போய் சொல்ல முடியுமா வஸ்துதான் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அததான் அழகா சொல்ற கட்டுரக்கில் தாமரையின் கண் பாதங்கையோவா கட்டுரைத்த நன் பொன் பொன் திருமேனி ஒளிவாது. உபனிஷத்துலாம் சொல்லிட்டு இருக்கு எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க ருக்மாபம்னு சொர்ணம் மாதிரி இருக்கார் என்றதாக சொல்லி சொல்றார். அகஹிரண்ய கேசகா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆ பிரணகாத்து சர்வேவ ஹிரண்யான்னு இப்படி எல்லாம் சொல்லி அந்த உபனிஷத்து சொல்றது. எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல கப்யாசம் புண்டரீகாட்சம்னு அன்றளர்ந்த அப்பொழுது அலர்ந்த தாமர புஷ்பம் மாதிரியாக திருக்கண்கள் இருக்குன்னு உபனிஷத்துலாம் சொன்னாலும் கூட ஆனா உங்களுடைய பெருமானுடைய ஒரு தேஜஸ் இருக்க நீ எத்தனைதான் அந்த அந்த அப்பொழுது உருக்கின பொன் போல இருக்குன்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொன்னா கூட அப்பொழுது உருக்கின பொண்ணனுடைய தேஜஸ் பெருமாளுடைய தேஜஸுக்கு சமானமாக ஆகாது. திருமேனி ஒளிவாது ஒட்டுரைத்து உலகன்னை புகழ்வெல்லாம் பெரும்பானும் ஒட்டுரைத்துன்னு இது வந்து
ஒரு கம்பேர் பண்ணி இந்த லோகத்துல சொல்றது எல்லாமே இந்த ஒட்டுரைத்தேன்னு ஒட்டுன்னு அதாவது ஓமைத்திரி இதோட கூட சேர்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்றது எல்லாமே அது சமானமான திருஷ்டாந்தம் ஆகாது. இதுக்கு ஒரு எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தமாக ஆகாது. அதுக்கு ஏற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு திருஷ்டாந்தமாக ஆகாது. இப்ப குழந்தை ஒருத்தர் ராஜாவை பார்த்த சந்திரன் மாதிரி முகம்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த உபமானமாக சொல்ற வஸ்து இருக்க உபமேயத்தை காட்டில சிறந்ததாக இருக்கணும். அப்பதான் இதுக்கு வந்து பெருமை சொன்னதாக ஆகும், ராஜாவுக்கு பெருமை சொன்னதாக ஆகும். அந்த மாதிரி இன்னொரு பெருமாளுக்குடைய ஒரு வைபவத்தை ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஒரு பெருமையை சொல்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னமானாக்க ஸ்ரீவைகுண்டத்தை காட்டில சிறந்ததாக ஒண்ணு இருந்து அது மாதிரி இது இருக்குன்னு சொன்னாதான் இதுக்கு ஒரு ஏற்றம் வந்ததாகும். அந்த மாதிரி இன்னொரு வஸ்து இல்லாததுனால எந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்டத்தை சொன்னாலும் அந்த எம்பெருமான அனுபவித்தாலும் ஒட்டுரைத்தில் உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் பொற்கென்றே காட்டுமால் வரன்சோதி. உன்னை புகழ்வது எல்லாமே பிராயண பட்டுரையா ஏதோ அவளுக்கு தோனினத்தை சொல்ற மாதிரி ஆறதே தவிர வஸ்துதா இல்லை. யாரும் பார்க்கல ஒரு பல பல பலன்னு பவழம் இருக்கு, பவழத்தால சாத்தின் பவழ மாலை சாத்தின்னு இருக்கே பெருமாள். இந்த பவழத்தை பார்க்கறான் ஒரு கிராமத்துல இருந்துருக்கிற ஒரு பையன். இந்த பையன் பார்த்துட்டு அந்த பையன் என்ன சொல்றான், இந்த பவழம் எப்படி இருக்குப்பா அப்படின்னா நம்ம ஊர்ல காவி கல் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு இதுன்னு ஒருத்தர் சொல்லி சொல்றான். அப்ப சொன்னாக்க அவன் வந்து அந்த பவழத்தை அனுபவிச்சதான் அர்த்தமாகுமாது. ஆனா அந்த மாதிரிதான் எந்த வஸ்துவோ சொன்னாலும்னு அர்த்தம். குருவிந்த கல்லோடு ஒக்குமே இவ்வஸ்து அப்படின்னு குருவிந்த கல்லுன்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற இந்த இடத்துல குருவிந்த கல்லுன்னாக்க காவி கல் சேஃபா இருக்கும், அதால இது பண்ணலாம் எல்லாம் வந்து அந்த காவி கல்லு மாதிரி இருக்குமேன்னு அந்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவன் பார்த்தது அவ்வளவுதான், அதுதான் அந்த திருஷ்டாந்தத்தை போய் சொல்ல போறான் அவன். அந்த மாதிரிதான் நாம எது சொன்னாலும் அந்த ஸ்ரீவைகுண்டம் இப்படி இருக்கும்னு எந்த திருஷ்டாந்தத்தை கொண்டு சொல்லி சொன்னாலும் அப்படி ஆகாது என்பதை சொல்லி சொல்ற. இப்படி தத்தாம் தாதிருக் ததீதிருக் இதமபி இத்யுபவர்ணயந்தஹம் வாசோ யதீய விபவஸ்ய திரஸ்க்ரியாயை. எல்லாருக்கும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ணணும், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றது தான் எண்ணம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே எந்த வஸ்துவும் அதுக்கு பெருமாளுக்கு சதிருஷமானதாகவோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு சதிருஷமானதாகவோ உபமானம் எடுத்து காண்பிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்க மாட்டேன்றது. எத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கண்மால் செங்கண்மால் சீரல் நீதி வினயோம் எங்கண்மால் கண்டாய் இவை. லோகத்துல இருக்கிறவள்லாம் என்ன பண்ணுவான்னா சாதாரணமா நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஓரளவு நினைச்சுக்கிறவா பெருமாளை நினைச்சுக்கிறவா பெருமாளுடைய அனுகிரகத்தினால நான் நல்லா க்ஷேமமா இருக்கேன் சுரட்சமா இருந்திருக்கேன்னு சில பேர் சொல்லுவார். புகழ்வோம் பழிப்போம் சில பேருக்கு அவ நினைச்ச மாதிரி நடக்காத போயிடுச்சுன்னா நானும் தான் நிச்சயம் பெருமாளை செய்யிச்சுன்னு வந்துட்டுருக்கேன், எனக்கு என்ன கொடுத்த பெருமாள் ஒன்றும் கொடுக்கல கட்டத்தை தான் மேல மேல கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பெருமாளை வெயிறவாளுமாக இருந்துருக்கேன் இந்த இடத்துல. ஆனா புகழோம் பழியோம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பழிக்கிறது அந்த பெருமாள் இடத்துல ஒரு சுவாதந்திரியம் இருக்கிறதுனாலதான் அந்த புகழ்வதோ அல்லது புகழாமல் நிந்திக்கிறதோ இதெல்லாம் பண்ணி பண்றோம். வேற எந்த ஒரு வஸ்துவையும் புகழவும் மாட்டோம் பழிக்கவும் மாட்டோம் எப்படியோ போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப அந்த புகழறதுன்றது எப்படியோ ஒண்ணு பண்ணிதானே ஆகணும், பண்ணாத இருந்தாக்க அந்த புகழ்ச்சியே பழியாக பழிப்பா ஆயிடுத்துனாலும் விசாரப்படல ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்ற ஒரு ரீதியில தான் பண்றதா அர்த்தமாகவே தவிர முழுமையாக புகழ்ந்ததாக ஆகாது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்படி ஒரு
ஆச்சரியமான அனுபவத்தை ஆழ்வான் நமக்கு காண்பிக்கின்ற அந்த ஆழ்வானுடைய சீர்திருத்திகளுடைய பெருமையை எவ்வளவு சொன்னாலும் போராது. அந்த எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பொழுதும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபசம்ஹாரம் பண்ணுகிறேன். ரூபேண சத்குணகணை பரயா சமிருத்யாம் பாவைருதார மதுரைரபிவா மகிம்னாம் தாதிருக்ததீதிருகிதமித்யுபவர்ணயந்தியாம் வாசோயதீய விபவஸ்ய திரஸ்கிரியாயை. கவிதா ஹர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.